அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனா பள்ளிவாசலை சுற்றிலும் சில இடங்கள் காலியாக இருந்தன. பனு சலமா கூட்டத்தினர் பள்ளிவாசல் அருகே குடியேற விரும்பினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பள்ளிவாசல் அருகே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்கள் என எனக்கு செய்தி கிடைத்ததே என்று அவர்களிடம் கேட்டார்கள். ஆம் இறை தூதர் அவர்களே, அப்படியே விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். பனு சலமா கூட்டத்தாரே, உங்கள் வீடுகள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும். தொழுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவடுகளுக்கும் நன்மை எழுதப்படும். உங்களின் வீடுகள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும். தொழுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவடுகளுக்கும் நன்மை எழுதப்படும் என்று இருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர்கள், எங்களின் வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார்கள். முஸ்லிம் 665. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இதன் கருத்து புகாரியில் 656 உள்ளது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெகு தூரம் நடந்து வருபவர்தான் மக்களில் நற்கூலி அதிகம் பெறுபவர். பின்னர் அதற்கு அடுத்த தூரத்திலிருந்து வந்து தொழுபவராவார். தொழுகையை இமாமுடன் தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பவர் தனித்து தொழுதுவிட்டு பின்னர் தூங்கி விடுபவரை விட நற்கூலி அதிகம் பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 651, முஸ்லிம் 662. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு இருளில் நடந்து செல்பவர்கள் மறுமை நாளில் முழுமையான ஒளி பெற்றவர்களாக இருப்பர் என அவர்களுக்கு சுப செய்தி கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவூத் 561, திருமிதி 223. கண்ணியமிக்கவர்களே, யூடியூப் இணையதளத்தில் எமது தமிழ் ஆலயம் டிவி வழங்கி வரும் இது போன்ற வீடியோ தொகுப்புகளை தொடர்ந்தும் பார்த்து பயனடைய நீங்கள் விரும்பினால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் ஆகியவற்றை அழுத்தி இம்மோடு இணைந்திருங்கள். தமிழ் ஆலயம் டிவி இணையதள சேவைக்கு ஆதரவளித்து எம்மை ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.